பிரதமர் மோடி 19ஆம் தேதி டெல்லியில் இருந்து புறப்பட்டு ஜப்பான் சென்றார். ஹிரோஷிமா நகரில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். G7 மாநாட்டின் இடையே நடந்த குவாட் நாடுகளின் மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா ஆகியோரும் பங்கேற்றனர். சுகாதாரம், பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம் என உலகம் சந்தித்து வரும் சவால்களை எப்படி எதிர்கொள்வது என நான்கு தலைவர்களும் விவாதித்தனர். ஹிரோஷிமா மீதான அணுகுண்டு தாக்குதலில் இறந்த மக்களின் நினைவாக அமைக்கப்பட்ட அமைதி நினைவு பூங்காவுக்கு சென்று பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். ஹிரோஷிமா அமைதி நினைவு மியூசியத்துக்கும் சென்று பார்வையிட்டார். அங்கிருந்த பார்வையாளர் புத்தகத்தில் வருகையை பதிவு செய்து கையெழுத்திட்டார். G7 மாநாட்டில் பங்கேற்ற நாடுகளின் பிரதிநிதிகளும் அமைதி நினைவு பூங்காவில் அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்குடன் மோடி பேச்சு நடத்தினார். சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக மோடி கூறினார். வர்த்தகம், தொழில்நுட்பம், அறிவியல், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு தலைவர்களும் முடிவெடுத்தனர். ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு பப்புவா நியூ கினியா நாட்டுக்கு மோடி புறப்பட்டார்.